டேஸ்ட் தி டெய்லி. தர்மபுரி மாவட்டம் ஆரூர் அருகே புதிய பேருந்து இயக்கத்தை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் சம்பத்குமார் தொடங்கி வைத்தார். ஆரூர் அருகே உள்ள பாப்ப நாவாளசை, எட்டியாம்பட்டி உள்ளிட்ட கிராமங்களுக்கு பேருந்து வசதி இல்லாததால் அந்த கிராமங்களைச் சேர்ந்த மாணவ மாணவியர்கள் கடும் அவதியடைந்து வந்தனர். இதுகுறித்து சட்டமன்றத்தில் பேசிய இப்பகுதிக்கென புதிய பேருந்து இயக்கத்தை பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக ஆரூர் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் சம்பத்குமார் துவங்கி வைத்தார். மேலும் ஆரூர் சட்டமன்ற உறுப்பினர் சம்பத்குமார் பாப்ப நாவாளசை முதல் தீர்த்தமலை வரை 5 கிலோமீட்டர் அரசு பேருந்தில் பயணம் செய்தனர். இதில் ஒன்றிய கழக செயலாளரும் முன்னாள் அரசு வழக்கறிஞர் பசுபதி, கவுன்சிலர் மோகனப்பிரியா, சீனிவாசன், செந்தில், ஐயாவு, ஜானி, சுதாகர் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் உடனிருந்தனர். கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து புதிதாக திறந்து வைக்கப்பட்ட நியாய விலை கடை முன்பு திமுகவினர் பெயர் பொறித்த கல்வெட்டு வைத்ததற்கு அதிமுகவினர் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். மருதூர் கிராமத்தில் புதிதாக திறக்கப்பட்ட நியாய விலை கடையை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அருண்மொழி தேவன் திறந்து வைத்தார். இந்த நிலையில் கடை முன்பு திடீரென திமுக ஊராட்சி ஒன்றிய தலைவரின் பெயருடன் திமுகவினர் கல்வெட்டை வைத்துச் சென்றனர். உடனடியாக கல்வெட்டை அகற்ற வேண்டும் என கூறி அதிமுகவினர் எதிர்ப்பு தெரிவித்தனர். ஸ்டிக்கர் புகழ் ஸ்டாலின் ஆட்சியில் திரும்பி பக்கமெல்லாம் திமுகவினர் ஸ்டிக்கர் ஒட்டிக் கொண்டிருப்பதாக பொதுமக்கள் விமர்சிக்கின்றனர். காஞ்சிபுரம் மாவட்டம் சோமங்கலம் அருகே மதுபோதையில் தகராறு செய்த கணவனை மனைவி வெந்நீரை ஊற்றி கொலை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுநல்லூர் பகுதியைச் சேர்ந்த தேவா என்பவர் கடந்த 30ஆம் தேதி இரவு மது அறிந்துவிட்டு அவரது மனைவி முத்துசெல்வியுடன் தகராறில் ஈடுபட்டிருக்கிறார். இதில் ஆத்திரமடைந்த அவரது மனைவி சாதம் வடிக்க வைத்திருந்த வெந்நீரை தேவாவின் முகத்தில் ஊற்றியுள்ளார். முகம் மற்றும் உடலில் பலத்த காயமடைந்த தேவா சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். ஸ்டாலின் ஆட்சியில் மதுபோதையால் பல குடும்பங்கள் சீரழிந்து வரும் நிலையில் மனைவியின் கையால் கணவன் கொலை செய்யப்பட்ட இச்சம்பவம் பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் சுற்றுவட்டார பகுதியில் பெய்த கனமழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிப்படைந்தது. ராமேஸ்வரம் பகுதியில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்ததன் காரணமாக சாலையில் மழைநீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு ஆளாகினர். மேலும் கழிவு நீருடன் மழைநீர் தேங்கி நிற்பதால் துர்நாற்றம் வீசுவதோடு நோய் தொற்று பரவும் அபாயம் உள்ளதால் மழைநீரை வெளியேற்ற நகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் துர்நாற்றம் வீசி வரும் திருக்குளத்தை சுத்தம் செய்ய வேண்டும் என பக்தர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் இருக்கின்ற சரவண பொய்கை எனும் திருக்குளத்தில் கழிவுநீர் கலந்து துர்நாற்றம் வீசி வருவதால் பக்தர்கள் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளனர். நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் அரசு திருக்குளத்தை உடனடியாக சுத்தம் செய்ய நடவடிக்கை எடுக்க பக்தர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். நெல்லை மாவட்டம் அம்பை மேற்கு தொடர்ச்சி மலைப்பேருந்தை இயக்குவதற்காக சென்ற ஓட்டுநர் மற்றும் நடத்துனரை காட்டு யானை விரட்டிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. மாஞ்சோலை தேயிலை தோட்ட பகுதியில் காட்டு யானை விரட்டியதில் ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் பேருந்திற்குள் ஏறியுள்ளனர். தொடர்ந்து காட்டு யானை பேருந்தை தாக்கியதில் கண்ணாடி உடைந்து சேதமானது. இதையடுத்து அப்பகுதியினர் யானையினை வனப்பகுதிக்குள் விரட்டினர். இதில் நடத்துனர் பாடலிங்கத்திற்கு காலில் காயம் ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சேலம் மாவட்டம் மேட்டூரில் விடிய அமைச்சர் ராஜேந்திரன் வருகையை முன்னிட்டு கொடிக்கம்பம் நடுவதற்காக குழி தோண்டிய போது குடிநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டது. இதனால் 1000 லிட்டர் தண்ணீர் வீணாகி வெளியேறி வரும் நிலையில் ராமன் நகர், வீரக்கல் புதூர், குஞ்சாண்டியூர் ஆகிய பகுதிகளில் குடிநீர் விநியோகம் தடைபட்டுள்ளது. இதுகுறித்து தகவல் அளித்தும் அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்காததால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் பொம்மை முதல்வர் ஸ்டாலின் அரசுக்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். ஈரோடு மாவட்டத்தில் பெய்த கனமழை காரணமாக நேதாஜி தினசரி காய்கறி சந்தையில் தேங்கிய மழைநீரால் வியாபாரிகளும் பொதுமக்களும் கடும் அவதியடைந்தனர். ஈரோட்டில் பல்வேறு பகுதிகளில் வெள்ளியன்று இரவு சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்தது. இதனால் வவுசி பூங்கா எதிரே உள்ள நேதாஜி தினசரி காய்கறி விற்பனை பகுதியில் மழைநீர் தேங்கியதால் பொதுமக்கள் அவதிக்குள்ளாகினர். இந்நிலையில் ஒவ்வொரு முறையும் இதேபோன்று பிரச்சினை நீடித்து வருவதால் நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசின் மாநகராட்சி நிர்வாகம் இதற்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். தேனி மாவட்டம் கடமலைகுண்டு அருகே 2 இருசக்கர வாகனங்கள் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்தில் சிறுவன் உட்பட 2 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர்.
பாலுத்து கிராமத்தை சேர்ந்த வேல்முருகன் கடமலை குண்டுவிலிருந்து பாலுத்து நோக்கி இருசக்கர வாகனத்தில் சென்றுள்ளார். தேனி பிரதான சாலையில் அதிவேகமாக சென்று கொண்டிருந்த போது கட்டுப்பாட்டை இழந்து எதிரே வந்த இருசக்கர வாகனத்தில் வந்த 16 வயது சிறுவன் மீது மோதியுள்ளார். இதில் இருவரும் படுகாயமடைந்து சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர்.